வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன மாயம் செய்தா பெண்ணு எபிசோட் 178. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நர்ஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்ட் வித் பாரு ஆனந்த கண்ணீரோட உறிஞ்சு போய் நிற்க. எல்லாரும் புரியாமல் வெளியே வராங்க. ஆதி காரை விட்டு இறங்கி சிரிச்சுட்டே பாருவை பார்க்குறாரு. பாரு ஓடி போய் ஆதியை ஹக் பண்ணிக்கிறான். ஆதியை ஹக் பண்ணிக்கிறாரு. எல்லோரும் அவங்க பக்கத்தில் போனதும் ரெண்டு பேரும் ஹக்லேருந்து ரிலீஸ் ஆகிறாங்க. அதன் என்ன ஆதி, இப்போ தான் கிளம்புனேன், திரும்ப வந்துட்டேன், ஏதோ மறந்து வச்சுட்டு போயிட்டியா? ஆதி பாருவை பார்த்துட்டே, ஆமாம்மாம்மா என்னையே விட்டுட்டு போயிட்டேன், அதான் கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன். புருஷ் என்ன ஆதி சொல்கிற, உன்னை விட்டுட்டு போயிட்டியா? ஷாம் அங்கிள், ஆதி அவனன்னு சொல்கிறது தங்கச்சியை. ஆதி மொஸ்குட்டி நீ என் கூட வா. அகிலா ஆனால் ஆதி நீ போகிற வேலை. பாரு அம்மா அவரே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை, நான் என் புருஷன் கூட போகக்கூடாதா? அகிலா ஏய் நான் மாமியாரடி, அந்த பயம் இல்லாமல் பேசுகிறேன். பாரு காமெடி பண்ணாதீங்கம்மா, நான் போய் லக்கேஜ் எட்டு வரேன். யாரையும் பக்கமாக வேகமாக வீட்டுக்குள்ளே விடுறான். அவள் சந்தோஷமாக போகிறத பார்த்து எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்குது. ஷாம் மச்சான் நீ தங்கச்சியை கூட்டிகிட்டு போனால் எவிடன்ஸ் எப்படி தேடுவேன்? ஆதி அதை நான் பார்த்துக்கிறேன்டா. ஆனால் அவளை விட்டு பிரிஞ்சு என்னாலையும் என்னை விட்டு பிரிஞ்சு அவளாலையும் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுடா. ஆர்த்தி அது சரி அம்மா கேட்டுக்கோ. எத்தனை தடவை நம்ம எல்லாரையும் விட்டுட்டு அண்ணா கேஸ் விஷயமா வெளியூர் போயிருப்பார், ஒரு தடவை இப்படி ஃபீல் பண்ணியிருப்பாரா? ஆதி அப்படி இல்லை வாழு. ஆர்த்தி புரியுது புரியுது, உங்கள் பொண்டாட்டி கூட செகண்ட் அடிமெண்ட் போகிறீங்க, என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஆதி நான் கேஸ் விஷயமா போகிறவாள். ஆர்த்தி நம்பிட்டோம். அகிலா ஆதி அப்படியே நீங்கள் போகிற விஷயத்தை பார்வதி மாமா கால் பண்ணி சொல்லிடு, கூட ரெண்டு நாள் அங்கேயே தங்கி விருந்து முடிச்சுட்டு வாங்க. ஆதி ஓகேம்மா. ஆமாம் ப்ரோ உங்கள் அப்பா மக்கிட்ட ஏதாவது சொல்லுமா? மித்ராமா இன்வெஸ்ட் இப்படி ஒரு மக்க மகனை ஏன் பார்த்தீங்கன்னு கேளுங்க மாமா. ரவின் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. இவங்க பேசிகிட்டு இருக்கோம், பாரு பேகோடு வேகமாக ஓடி வரா. வாசலை ஸ்லிப் ஆக போகிறா, அப்புறம் பேலன்ஸ் பண்ணி நேராக நிற்கிறான். இனியா பார்வதி பொறுமையவா, ஏன் இந்த அவசரம்? பாரு சிரிச்சுட்டு வந்து ஆதி பக்கத்தில் நிற்கிறான். அண்ணி அதுக்குள்ளே பேக் பண்ணிட்டீங்களா? நீங்கள் போய் ஃபைவ் மினிட்ஸ் தானே ஆச்சு. பாரு பல்ப் ஸ்மெயிலோட அது எப்படி அவர் என்னை கூட்டிகிட்டு போவார்னு ஏற்கனவே பேக் பண்ணி தான் வச்சுருந்தேன். இனியா மித்ரா ஆர்த்தி மூணு பேர் பாரு குறுக்குறன்னு பார்க்க பாரு ஆதி பின்னாடி மறைஞ்சிக்கிறா. அதை பார்த்து எல்லோரும் சிரிக்கிறாங்க. ஆதி பாரு கையிலேருந்து பேக்கை வாங்கி காரில் வைக்கிறாரு. ஆதி அப்போ நாங்கள் கிளம்புறோம். அகிலா சரி ஆதி கவனமாக போயிட்டு வா, பாருதே பத்திரமாக பார்த்துக்கோ. பாரு நானே என்னை பார்த்துப்போமா, அவரை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். மித்ரா ஆஹா பார்க்கலாம். ஆதி பாரு அகிலா புருஷ் கல்லிலேருந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க, அப்புறம் மதன் கல்லிலேருந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ஆதி காரில் ஏறுறாரு. பாரு காரில் ஏற டோர் ஓப்பன் பண்ண போகிறான். அப்புறம் திரும்பி வந்து அகிலாவை பார்க்குறான். பாரு லோ வாய்ஸில், அம்மா உண்மையாகவே நீங்கள் என்னோடய அவரை நல்லா வளர்த்திருக்கீங்க. அகிலா செல்லம்மா முறைக்கேன். பாரு சிரிச்சுட்டு போய் டோர் ஓப்பன் பண்ணுறான். அங்கே கார்டனில் வனச்சா நிற்கிறத பார்க்குறான். பாரு என்னங்க சித்தி நிற்கிறாங்க, அவங்கக்கிட்ட சொல்லிட்டு போகலாங்க. சித்தி பாரு கூப்பிட்றசான்னு கேட்டு வனச்சா பார்க்குறாங்க. வனச்சா மைண்ட் வைஸ் ஆத்தி இவளா, நேற்று மாதிரி இன்றைக்கி ஏதாவது டாஸ்க் வச்சுருப்பாங்களா? ஒரு கல்லை கல்லை தூக்கி போட்ட மாதிரி இன்னொரு கல்லையும் போட்டுட்டான். வனச்சா இங்கே நிற்காத, பாரு அவங்கள நோக்கி வர மாதிரி இருக்கு. வனச்சா ஒரே ஓட்டம்தான், ஆளையே காணோம். அதை பார்த்து எல்லோரும் சிரிக்கிறாங்க. பாரு சித்தி இங்கே தானே நின்னாங்க, அதுக்குள்ளே எங்கே போனாங்க? ஆதி மொசுக்கிட்டி லேட்டாச்சு வா கிளம்பலாம். பாரு ஆனால் சித்தி கிட்டே சொல்லலையே. அகிலா அதெல்லாம் நாங்கள் சொல்லிக்கிறோம், நீ ஏறுமா? பாரு காரில் ஏறுறா. எல்லாருக்கும் பய சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமாக கிளம்புறாங்க. அகிலா கடவுளே என் பையன் தேடி போகிற எவிடன்ஸ் அவன் கைக்கு கிடைக்கணும். ஆர்யா கண்டிப்பாக ப்ரோ கிடைக்குமா, நீங்கள் கவலைப்படாதீங்க, வாங்க உள்ளே போகலாம். எல்லோரும் உள்ளே போகிறாங்க. ஆதி பாரு சந்தோஷமாக காரில் போகிறாங்க. பாரு அவரையே பார்த்துட்ருக்கா. ஆதிக்கு அவள் பார்க்குறது ஃபீலாக திரும்பி பார்க்குறாரு. பாரப்போ ஆதியவே பார்த்துட்ருக்கா. ஆதி மொஸ்குட்டி நான் ட்ரைவ் பண்ணணுமா வேணாமா? பாரு நான் இன்னும் உங்கள் கைவா பிடிச்சி வச்சுருக்கேன், நீங்கள் ட்ரைவ் பண்ணக்கூடாதுன்னு. ஆதி வர வர அம்மா கூட சேர்ந்து நல்லா பேச கற்றுக்கிட்டேன். பாரு இல்லைன்னா எனக்கு பேச தெரியாதா? நானும் நல்லா பேசுவேன். ஆதி ஆமாம்மா, ஃபஸ்ட் நைட்லேயே நான் ஐ லவ் யூ சொன்னதும் உடனே நீயும் ஐ லவ் யூ சொல்லிட்டேன். பாரு இப்போ எதுக்கு ஃபஸ்ட் நைட் கதை ஆரம்பிக்கிறீங்க? ஆதி நான் ஆரம்பிக்கலம்மா, நீ தான் நேற்று ஆரம்பித்த. பாரு என்னங்க அது ஏதோ எனக்கே தெரியாமல் நடந்தது, அதையே சொல்லாதீங்க. ஆதி அது எப்படி மோசக்குட்டி மறக்க முடியும், அது ரூமில் நடந்தது நினச்சி பார்த்தா எனக்கே வைக்க வைக்கமாக வருது.
ஆறு நீங்க இப்படி வெக்கப்படுற அளவுக்கு என்ன நடந்துச்சு? ஆதி போ முசுக்குட்டி, எனக்கு வெக்கமா இருக்கு. பாரு இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? ஆதி சொல்ற முசுக்குட்டி, ஆனா ஒரு கண்டிஷன். பாரு உங்களை டா போட்டுலாம் கூப்பிட முடியாது. ஆதி நீ டா போட்டு கூப்பிட வேணாம் முசுக்குட்டி. ஆனா அதுக்கு பதிலா பாரு உங்க பேரை சொல்லியும் கூப்பிட மாட்டேன். ஆதி அப்படிலாம் கூப்பிட வேணாம், நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. பாரு கேளுங்க சொல்றேன். ஆதி அது நேற்று மித்ரா உங்ககிட்ட ஆதிமா உன்னோட லவ்வர் தானேன்னு கேட்டா, அதுக்கு நீ லவ்வர் இல்லையே என்னோடன்னு ஏதோ சொல்ல வந்த. அது என்னது? பாரு தடுமாற்றமா, அது அது என்னோட புருஷன் சொல்ல வந்தங்க. ஆதி கண்டிப்பாக நீ எப்படி சொல்ல வரலன்னு எனக்கு தெரியும் மாஸ்குட்டி. அத்தனை ஸ்டார்ட் பண்ண, அதுக்கப்புறம் இது சீக்ரெட், அவருக்கு மட்டும்தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டேன். பாரு அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சிக்னலில் கார் ஸ்டாப் ஆகுது. ஆதி பாருக்கிட்ட சொல்லுன்னு சொல்கிறாரு. பாரு முடியாதுன்னு சொல்கிறா. ஆதி இப்போ மட்டும் நீ சொல்லலை, அப்புறம் நான் ட்ரைவ் பண்ண மாட்டேன். நாம் இப்படியே தான் இருக்கணும். பாரு என்னை பிளாக்மெயில் பண்ணுறீங்களா? ஆதி அப்படியும் வச்சுக்கலாம். பாரு நான் சொல்ல மாட்டேன். ஆதி மொசுக்குட்டி சிக்னல் போட போகிறாங்க, இன்னும் 20 seconds தான் இருக்குது. பாரு நான் சொல்ல மாட்டேன். ஆதி அப்படியா, சரி நானும் ட்ரைவ் பண்ண மாட்டேன். கார் ஆஃப் பண்ணிட்டு கீ எடுக்கிறாரு. பாரு ரோட்டில் நின்று இப்படி அடம் பிடிக்கிறீங்க, இன்னும் 5 seconds தான் இருக்குது. ஆதி அடம் பிடிக்கிறது நான் இல்லை நீ தான். ஆதி மியூசிக்கை சவுண்டை வச்சுட்டு சீட்டில் சாஞ்சி கையை தலைக்கி வச்சுக்கிட்டு கண்ணை மூடி சாங் பாடுறாரு. சிக்னல் போட்டதும் எல்லா வண்டியும் கிளம்புது. பாரு என்னங்க எல்லா வண்டியும் கிளம்பிடுச்சு, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆதி முடியாது மாஸ்குட்டி, நீ சொல்லு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இல்லைன்னா நீயே ட்ரைவ் பண்ண. பாரு எனக்கு தான் டிரைவிங் தெரியாது. ஆதி அதான் தெரியுமே. பாரு ப்ளீஸுங்க. இவங்க காருக்கு பின்னாடி இருக்க வண்டியில் ஹார்ன் அடிக்கிறாங்க. அதை பார்த்து அங்கே நிற்கிற டிராஃபிக் போலீஸ் இவங்க காரை பார்த்து விசில் அடிக்கிறாரு. பாரு என்னங்க டிராஃபிக் போலீஸ் விசில் அடிக்கிறாரு, பின்னாடி ஹார்ன் அடிக்கிறாங்க. ஆதி அடிக்கட்டும் எனக்கு என்ன? பாரு விளையாடாதீங்க ப்ளீஸுங்க. நீங்கள் காரை ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் வீட்டில் போய் சொல்கிறேன். ஆதி இப்போவே சொல்லி ட்ரைவ் பண்ணுறேன். பாரு ஒரு ஷோல்டரில் கை வச்சு ட்ரைவ் பண்ணுங்கன்னு கேஞ்சிரா. டிராஃபிக் போலீஸ் இவங்க காரை நோக்கி வராரு. பாரு அச்சோ டிராஃபிக் போலீஸ் வராருங்க. ஆதி வரட்டும், அவர்கிட்டயே நியாயம் கேட்போம். டிராஃபிக் போலீஸ் பக்கத்தில் வரும். பாரு கண்ணை மூடி, நீங்கள் என்னோடய அத்தானு சொல்ல. ஆதி கீயை போட்டு ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணுறாரு. டிராஃபிக் போலீஸ் கார் ஸ்டார்ட் ஆகாமல் இருந்திருக்குன்னு போகிறாரு. ஆதி ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல கார் ஸ்டாப் பண்ணிவிட்டு பாருவை பார்க்குறாரு. பாரு இன்னும் கண்ணை மூடி தான் வச்சுருக்கா. ஆதி ஒரு ஷோல்டரில் கை வைக்கிறாரு. பாரு மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறா, அப்புறம் வெளியே பார்க்குறா. அந்த பிளேஸ் ரொம்ப அமைதியாக இருக்குது. ஆதி மொசுக்குட்டி மறுபடியும் சொல்ல. பாரு மாட்டேன், அதை ஒரு தடவை சொல்லிட்டேன்னு இல்லை. ஆதி நீ சொல்லு மொசுக்குட்டி. ஆதியோட ரொமான்டிக்காக பார்த்துட்டு அவள் ஹிப்பில் கை வச்சு பக்கத்தில் இழுக்கிறாரு. பாரு என்ன பண்ணுறீங்க இது ரோடு? ஆதி எனக்கு தெரியும், இப்போ நீ சொல்லலை அப்புறம் இங்கே நடக்கிறதுக்கு நான் பொறுப்பில்லை. பாரு என்னங்க? ஆதி என்னங்க எல்லாம் அத்தான். பாரு முடியாதுன்னு தலையாட்ட ஆதி அவளோட நெக்கில் கிஸ் பண்ணுறாரு. பாரு கண்ணை மூடி ஃபீல் பண்ணுறா. ஆதி அவன் நெக்கில் லிப் வச்சு விரட்டிக்கிட்டேன் லோயர் நெக் போகும். பாரு கண்ணை திறந்து அவர் தள்ளி விடுறா. பாரு சொல்கிறேங்க. ஆதி சிரிச்சிட்டு சொல்லு மொசுக்குட்டி. பாரு நீங்கள் கண்ணை மூடுங்க. ஆதி இப்போ என்ன மொத்தமாக கொடுக்க போகிறேன், எனக்கு அழகாக ஒரு பேர் வச்சுருக்கேன் அதை சொல்லி கூப்பிட்டு போகிறேன் அவ்வளோதானே? பாரு சின்னங்களா என்னங்க? ஆதி வகுப்பை ப்ரெஸ் பண்ணுறாரு. பாரு கண்ணை மூடிட்டு அதான். ஆதி மறுபடியும் வகுப்பை ப்ரெஸ் பண்ணுறாரு. பாரு அதான் சொல்லிட்டேனேங்க. ஆதி என் கண்ணை பார்த்து சொல்லு மொசுக்குட்டி. பாரு முடியாதுன்னு தலையாட்ட ஆதி அவர் ஃபேஸில் ஊதுறாரு. பாரு மெதுவாக கண்ணை திறக்கிறா, ஆதி கண்ணை பார்க்குறா. பாரு ரொமான்டிக்காக நீங்கள் என்னோடய அத்தான். பாரு ரொமான்டிக்காக சொல்லவும் அவர் ஃபேஸில் இருக்க வெக்கத்தை பார்த்ததும் ஆதி அவரே அறியாமல் பாரு லிப்பில் கிஸ் பண்ணுறாரு. பாரு ஆதி ஷர்ட்டை டைட்டாக பிடிச்சிக்கிறான். ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் அந்த பக்கம் போகிற லாரி சவுண்ட் கேட்டு ரெண்டு பேர் ரியாலிட்டிக்கு வந்து விலைக்கு உட்காடுறாங்க. பாரு இப்போ எதுக்கு எனக்கு கிஸ் பண்ணீங்க? ஆதி நீ ரொமான்டிக்காக அத்தான்னு கூப்பிட்டதும் ஒரு மாதிரி கீக் ஆகிடுச்சு மொசுக்குட்டி. அதான் என்னை ஏறாமல் கிஸ் பண்ணிட்டு மொசுக்குட்டி. பாரு சும்மா சமாளிக்காதீங்க, வண்டி எடுங்க. ஆதி என்ன மொசுக்குட்டி அத்தானு கூப்பிட்டேன். பாரு ஒரு தடவை கூப்பிட்டதுக்கே நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க, இனி எப்படி கூப்பிட முடியாது? ஆதி பாவமாக ஃபேஸ் வச்சுக்கிறாரு. பாரு என்னங்க வண்டி எடுங்க. ஆதி எதுவும் சொல்லாமல் ஸ்டேரிங்னு ஒன்றாரு. பாரு சிரிச்சிட்டேன், அத்தான் வண்டி எடுங்க. ஆதி பருவை பார்க்குறாரு. பாரு நீங்கள் இப்படிலாம் பார்த்தீங்க அப்புறம் கூப்பிட மாட்டேன். ஆதி இல்லைல்ல நீ எப்போதும் என்னை தானே கூப்பிடு.
ஆதி டிரைவ் பண்ணுறாரு, பாரு ஒரு ஷோல்டரில் சாஞ்சுக்கிறான். இப்படியே ரெண்டு பேரும் சந்தோஷமாக கிளம்புறாங்க. இடையில ஸ்டாப் பண்ணி டீ குடிச்சிட்டு அப்புறம் கிளம்புறாங்க. இப்படியே சந்தோஷமாக மதுரைக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அவங்க வரத தேவராஜ் கிட்ட சொன்னதால் அவர் ஊர் என்ட்ரன்ஸ்லேயே வெயிட் பண்ணுறாரு. அப்புறம் நிலம் விசாரிச்சுட்டு தேவராஜ் பைக்கில் முன்னாடி போகிறாரு. ஆதி கார் பின்னாடி வருது. ஆதி மைன்வைஸ் வீட்டில் ஒரு இடம் இடமா தேடி பார்த்துட்டு எப்படியாவது எவிடன்ஸை கண்டுபிடிக்கணும். ஆதி யோசிச்சுட்டு வீட்டு முன்னாடி கார் ஸ்டாப் பண்ணுறாரு. தேவராஜுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆதி இறங்க போகிறாரு. தேவராஜ், மாப்பிள்ளை இறங்காதீங்க. ஆதி, சித்தப்பா வீடு வந்துடுச்சு, அப்படியே இறங்க வேண்டான்னு சொல்கிறீங்க. தேவராஜ், அது வந்து மாப்பிள்ளை இந்த வீட்டை விற்றுட்டு வேறு வீடு வாங்கியிருக்கோம், இன்னும் ரெண்டு தெரு தள்ளியிருக்கு. தேவராஜ் சொல்லும் பாருக்குன்னு கலங்குது. ஏக்கமாக அந்த வீட்டை பார்க்குறா. ஆதி காரை விட்டு இறங்குறாரு, பாருவை இறங்குறா. ஆதி, சித்தப்பா இந்த வீட்டை வாங்கினது நான் தான், என் மொசுக்குட்டியோட நினைவுகள் இந்த வீட்டில் தான் இருக்குது, இது எப்போதுமே என் மொசுக்குட்டிக்கு சொந்தமான வீடாக இருக்குன்னு ஆசைப்பட்டேன். தேவராஜ் ஆதி நெகிழ்ச்சியாக பார்க்குறாரு. ஆதி வீட்டு வாசல் இருக்க ஸ்க்ரீன் எடுக்கிறாரு. மேலே பார்வதி இல்லைன்னு போர்டில் இருக்கு. பாரு கலங்கின கண்ணோட ஆதியை பார்க்குறா. மாயங்கள் தொடரும்.